பிடி சார் வந்து எல்லாருமே நினைப்பீங்க ஸ்போர்ட்ஸ் படம் தான் நினைப்பீங்க, ஆனா அது ஸ்போர்ட்ஸ் படம் கிடையாது உண்மையிலேயே. இது வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ் படம். இந்த சோசியல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பெண்கள் தான். பெண்கள் வந்து அறகுடியா ஆடை போறதுனால எல்லாருமே தப்பா நினைக்கிறாங்க. அவங்க நைட்ல வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அவ்வளவுதான், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிடுச்சுன்னா ஒரு பொண்ணு வந்து தனியா வர வச்சாங்க, அவளை வந்து பாலியல் ரீதியா துன்படுத்துறாங்க. முக்கியமா அந்த பாலியல் வந்து சமுதாயத்துல இப்ப ரீசெண்டா நிறைய பண்றாங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவ்வளவா வந்து பேரண்ட்ஸ் அவசரப்படுறாங்க, எந்த நீதியும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பொண்ணுங்களை நம்பணும். மெயின் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்னால, முக்கியமா அந்த பெரிய பெரிய ஆளுங்க தப்பு பசங்க எல்லாம் தப்பு பண்றதுனால பெண்களுக்கு வந்து நீதி கிடைக்க மாட்டேங்குது. அதனால அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் மெயின். அதுதான் அது படத்துல அது சாங்ஸ் ஒரு அவர் தானே, ஆவரேஜ் தானா, மீடியமா தானா அனிகா? அனிகா தானா? அவங்க அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிற பொண்ணு தான் இந்த காலத்துல இருக்க வேண்டுமே. பெண்கள் வந்து தகவல் படுறாங்கன்னா செருப்பாலே அந்த நேரத்துல அடிங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அந்த நேரத்துல உனக்கு அந்த மாதிரி படிக்கிறானா எதுக்கு, எது அம்மாடன்னு சொல்றீங்க? அந்த நேரத்திலே அந்த நேரத்துல கவனிங்க, நாலு பேருக்கு முன்னாடி அசிங்கம் பத்தலாம் சார். அது அது வந்து சாதாரண பீப்புளா இருந்தாலும் சரி, அந்த ஹையர் லெவல் பீப்புளா இருந்தாலும் சரி, அவனை அங்கேயே அசிங்கம் பத்துங்க. அப்பதான் அந்த நேரத்துல வந்து நாலு பேருக்கு அசிங்கம் பட முடியாதான் அவன் அந்த சமுதாயத்துல வந்து திருந்துவான். இந்த மாதிரி மேல கை வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் அப்பாட்ட சொல்லுது, அப்பா அந்த மாதிரி கை வைக்கிறான்ப்பான்னு சொன்னீங்க, அவன் அப்படிதான் கை வைப்பான், அவன் அப்படிதான் பண்ணி நிற்பான். அதனால அது மாதிரி பண்ணக்கூடாது. என்ன சொல்ல போனீங்கன்னா, அது வந்து பைரவ படமா தான் இருக்கும் தோணும் போது ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பம் பார்க்கும்போது. ஆனா கடைசியில ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க, அதுல வந்து படமே டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். இருந்துச்சு எண்டிங். ஹீரோ வந்து ஒரு கதைக்காக நல்லா பாடுபட்டு பண்ணியிருக்காரு, மூவி ஓகே தான். ஹீரோயின் ஹீரோயின் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, சும்மா ஹீரோயின் வந்து போற மாதிரி தான் இருக்காங்க. அனிகா எப்படி? ஆ ஓகே. காமெடி ஃபர்ஸ்ட் ஹாப்ல மட்டும்தான் செகண்ட் ஆஃப் காமெடி சுத்தரா இல்ல, செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சுன்னா. சாங்ஸ் ஓரளவு தான் இருந்துச்சு, ஹிப்ஹாப் தமிழா கனெக்ட் ஆகல. ஃபைட் ஓகே, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு எல்லாமே, படம் ஓரளவா பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஆதி ஆதி நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே, ஓரளவு நல்லா இருந்துச்சு. மூவி நல்லா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு, பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருக்காரு பிரதர், அவர் வந்து படத்துக்கு படம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. சாங்ஸ் எல்லாமே கதையோட ஒட்டி போற மாதிரிதான் இருக்கு பிரதர், கதைக்கு தேவையில்லாத மாதிரி தேவையில்லாத திணிச்ச பாட்டு மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பாட்டு எல்லாமே. அன்னைக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல கம்பேக். என்னைய இருந்ததுக்கு அப்புறம் இப்பதான் தமிழ் படம் பண்றாங்க நான் நினைக்கிறேன், ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் என்னவோ அதை பக்கவா சூப்பரா அதை கொண்டு போயிருக்காங்க, நல்லா இருக்கு பிரதர், ரொம்ப கேட்சியா இருக்கும், மூமெண்ட்ஸ் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. காமெடி அங்கங்க இருக்கும், பட் அது வந்து சூப்பரா டெலிவர் பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. ராஜா சார் காமெடி நல்லா இருந்துச்சு, ராஜா சார் நடிச்சிருக்காரு அப்பாவா, சோ அவரு அந்த மைக் டைசன் காமெடி எல்லாம் தியேட்டர் கண்டிப்பா வந்தா என்ஜாய் பண்ணுவாங்க. படம் சூப்பரா இருந்ததுல, ஹிப்ஹாப் தமிழோட நடிப்பா சூப்பரா இருந்துச்சு. ஸோ படம் வந்து எல்லாம் குடும்பத்தோடமும் வந்து பக்காவும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மட்டும்தான் வந்து பார்த்துருக்கேன், நான் நெக்ஸ்ட் டைம் வந்து சண்டே வருவோம் பசங்களோட வந்து ஜாலியாக போகிறோமா இல்லைனா வீரமா இதே கமலா தட்டில் நாங்கள் கண்டிப்பாக வந்து படத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம். காமெடி ஓகேதில்ல, லாஸ்ட் அந்த ட்விஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு, பொண்ணு இருந்துச்சுன்னு சொல்லி கிளைமேக்ஸில் வந்து உண்மையாக சொன்னது சூப்பராக இருந்தது. படம் வந்து ஆ சாங்ஸும் ஓகே தான் இருந்தல, ஹிப்ஹாப் தமிழோட நடிப்பும் செம்மையாக இருந்துச்சு. ஆ அனிக்காவும் ஓகே தான் இருந்தல, படம் நல்லா தான் இருக்குது, சூப்பர். ஹீரோயினி ஓகே தான் இருந்தல, குரல் கொடுக்கிற ஒரு படமா இருக்கு. அவர் ஆர்டினரியா ஒரு பிடி சாரா இருந்தாலும் அவர் பொண்ணுக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு, அதுக்கு நீதி வேணும் அப்படின்றத போராடி கடைசியில வாங்கியிருக்கிறத வந்து ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளே விதத்துல சூப்பரா பண்ணிருக்காரு. சாங்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு சாங்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கலையா என்னன்னு தெரியல. சாங்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பா நமக்கு யோசிச்சா எத்தனை பாட்டு இருக்குன்னு கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. சாங் எல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாமோன்னு கூட தோணுது. அதே மாதிரி பழைய டெம்ப்ளேட்ல ஹீரோவுக்கு இன்ட்ரோ சாங், லவ் சொன்ன அப்புறம் ஒரு ரொமான்டிக் சாங் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. மற்றபடி பாட்டு ரெண்டு பாட்டும் தான் நினைக்கிறேன், ரெண்டு பாட்டும் தான் நினைக்கிறேன், மற்றபடி பாட்டு எதுவும் கிடையாது. ஹீரோயினுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ரோல் தான், லவ் லவ் பண்றாங்க, காமெடி பண்றாங்க, கடைசியில கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க, அவ்வளவுதான். இந்த மூணு விஷயங்கள் மட்டும்தான் ஹீரோயினோட போர்ஷன். அனிகா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க,
அனிகாவோட போர்ஷன்ஸ்ல வந்து அவங்களோட எமோஷன்ஸ் வந்து நல்லா கன்வே பண்ணிருக்காங்க, நடிக்கிறதுல நல்லா பண்ணிருக்காங்க, அந்த விஷயத்துல சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் அப்புறம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருது. செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இன்டர்வெலுக்கு ஒரு மாசான சீன் வச்சிருக்காங்க, அந்த சீன் வந்து நல்ல கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா இருந்துச்சு. அதபடி ஃபைட் சீக்வன்ஸ் வந்து செகண்ட் தான், அந்த ஒரு ஃபைட் மட்டும் தான் இருக்கு, அது நல்லா இருந்தது. மற்றபடி ஃபுல்லா ஸ்கிரிப்ட் ட்ராமா மாதிரி தான் போகுது எல்லாமே. அவரோட ஆக்டிங் கேஷுவல் ஆக்டிங் தான் ஜி. ஹீரோட பையனா பண்ணியிருக்காரு, அவரோட ஊர் பையனா பண்ணியிருக்காரு. அந்த ஹீரோட ஸ்லாங் எல்லாம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் இந்த நக்கலைட்ஸ்ல ஹீரோடு போர்ஷன் நிறைய பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஸ்லாங் கோயம்புத்தூர் ஸ்லாங், அந்த ஸ்லாங் உள்ள நிறைய பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் ஜி கொஞ்சம் காமெடி, அது ரொம்ப பயங்கரமா சிரிக்கிற காமெடிலாம் கிடையாது, நார்மலான காமெடி தான். செகண்ட் ஹாஃப்லாம் காமெடி கிடையாது, ஸ்கிரிப்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹைப் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹைப் பண்ணிருக்கலாம், ஏன்னா அவங்க கடைசியா கேஸ் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் ரொம்ப பில்டப் கொடுத்து ஏதாவது பண்ணி வித்தியாசமா ஏதாவது பண்ணி தண்டனா நல்லா இருந்திருக்கும். இது அப்படியே வந்து அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க, அதோட முடிச்சுட்டாங்க. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டவுனா ஃபீல் ஆச்சு, மற்றபடி ஸ்கிரிப்ட்ஸ்